Peppers Entertainment Television. Turn on the heat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது எல்லோர் வீட்டிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப குளிர்ச்சியானது, ரொம்ப டைரூட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கி செய்கை கொண்டது. அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக உஷ்ணத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப மனமுள்ள பொருள், சுவை கைப்பு தான். அது வந்து வெந்தயம். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஏற்பட்டால் கூட அவர்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக வாட்டர் பாட்டிலில் வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு அதை வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணீரை பருகினாவே உடம்பில் உள்ள உஷ்ணம்லாம் குணமாகும். இது வந்து எல்லோருடைய கருத்து, அனுபவ முறை, உண்மை தான் அது. இந்த வெந்தயம் பற்றி இன்றைய பகுதியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைகோனலா ஃபோனம் என்று சொல்லப்படுகின்ற தாவரவியல் பெயர் இந்த வெந்தயத்திற்கு. இந்த வெந்தயம் விதையானது கைப்புச்சுவை அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா சிறுநீர் பெருக்கி, வெப்ப அகற்றி, காமம் பெருக்கி, அதாவது பார்த்திங்கன்னா உள்ளலாற்றின்றது சொல்லப்படுகின்ற இத்தனை செய்கை ஆக்ஷன்ஸ் வந்து இந்த வெந்தயத்திற்கு இருக்கின்றது. பொதுவாக இந்த வெந்தயம் சீட்ஸை தவிர வெந்தய கீரை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இலைகள், அதாவது இந்த வெந்தய செடியோட கீரைகள், இந்த வெந்தய கீரை வந்து என்னெல்லாம் மருத்துவ பயன் இருக்குன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெந்தய கீரை பொதுவாக ஏதாச்சும் அடிபட்டா அதனால் ஏற்படுகின்ற வீக்கம், இல்லை தசை சுளுக்கு, அதாவது ஸ்ட்ரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சுளுக்கு ஏதாச்சும் ஏற்பட்டால் இந்த வெந்தய கீரையை வந்து நல்லா அரைச்சி கொஞ்சம் வந்து தேங்காயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிங்கன்னா, வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணாவே அந்த வீக்கம், அந்த சுளுக்கு வந்து சரியாகிடும். மேற்கொண்டு ஏதாச்சும் புண்ணு இருந்தால் கூட நல்லா வந்து, ஏன்னா டயபெட்டிக்னால மேக்ஸிமம் குளிர்ச்சி செய்கை அதிகமாக இருக்கின்றது, உள்ளே இருக்கின்ற உஷ்ணத்தை கூட நீக்கிடும். அந்த பொதுவாக வந்து ஒரு அடிபட்டாவே அந்த வீக்கம் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், ரெட்டிஷ்னஸ் இருக்கும், வலி இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெந்தய கீரைனால் சரியாயிடும், அதாவது எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறது. சரி, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தானான்னு பார்த்தா இல்லை, இது வந்து மருத்துவ பயன் வந்து உள்ளுக்கு எப்படி இந்த வெந்தய கீரையை கொடுக்கலாம் அப்படின்னா, கோல அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது முட்டை அதையும் தேங்காய் பாலையும் சேர்த்து இந்த வெந்தய கீரையோட நம்ம சமைச்சு நெய்யும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இடுப்பு வலி என்று சொல்லப்படுகின்ற எனி பேக் பெயின், அதாவது ஹிப் ஜாயிண்டில் ஏற்படுகின்ற தேய்மானத்தில் வந்து இருந்தாலும் சரி, நடுவில் லம்பார் ரீஜன் சொல்லுவாங்க, முதுகு தண்டுவளத்தில் வந்து மேக்ஸிமம் செர்விக்கல் தொராசிக் லம்பார் அதாவது எப்படி சொல்லுதுன்னா சாக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து குறிப்பாக லம்பார் ரீஜியனில் வந்து ஏற்படுகின்ற தேய்மானம் எல்லோருக்கும், அதிகமாக பைக் ரைட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதிகமாக அதாவது வெயிட் தூக்குறவங்களும் சரி, பொதுவாக முதுமை ஒரு ஏஜ் வர்றப்போ எலும்பு தேய்மானம், இல்லை நமக்கு கால்சியம் எப்படி சொல்கிறதுனா அயன் சத்து, பொதுவாக சுண்ணுச்சத்து வந்து இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் வந்து அதற்கு வந்து இந்த வெந்தயம், அதாவது வெந்தய கீரை, தேங்காய்பால் கூட பார்த்திங்கன்னா இந்த கோழி முட்டை வெண்கரு இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சமைச்சு நீங்கள் கூட ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கீரைகள் வழக்கமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கீரைகள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட, அதாவது இடுப்பு சுற்றி என்ன தசை நரம்பியல் இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக குணமடையும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வெந்தய கீரையானது மேற்கொண்டு என்னென்ன இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவ பயன் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, குறிப்பாக வெண்ணெயோடு சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தீக்குற்றத்தினால் ஏற்படுகின்ற, அதாவது பித்தத்தினால் ஏற்படுகின்ற வியாதிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா வயசு ஆகும், அதாவது இப்போ 30 வயசு தான் இருப்பாங்க, பார்க்க 40-50 வயசு மாதிரி தெரிவாங்க. காரணம்னா இந்த நரைத்திரை மூப்புன்னு என்று சொல்லப்படுகின்றது அதிவேகமாக காணப்படும். அவர்களுக்கு குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும், அதே நேரத்தில் அவர்களுடைய உடம்பு வந்து என்றும் இளமையாக இருப்பதற்கும் இந்த வெந்தய கீரை வந்து வெண்ணெயுடன் சேர்த்து நம்ம வந்து நீங்கள் தொடர்ந்து லைஃப் லாங் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து திடகாத்திரமாகவும் முதுமை வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வராது,
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி, அதே நேரத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலும் இந்த வெண்ணெய் ப்ளஸ் வந்து வெந்தயம் வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி, அதிக குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெந்தயக்கீரையோட எப்படி கீரை முதல்ல வந்து நெய் சேர்க்க சொன்னோன்னா, இப்போ வந்து வாதுமை பருப்பு இல்லை முந்திரி பருப்பு இது போன்று சேர்த்து ஒரு கீரை, அதாவது ஒரு துவையல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா வன்மையாகும். வன்மையாகிறதோட அதாவது எப்படி சொல்லுதுன்னா, எந்த ஒரு வியாதி வந்து அவர்கள் மெலிந்து காணப்பட்டால், அதாவது அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி முற்றிலும் நீங்கி அவர் ரொம்ப ஒரு ஜுரந்தான் அடிச்சிருக்கும், ஜுரந்தான் வந்திருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பெரிய வியாதி கொண்டவர் மாதிரி தெரிவார். அதாவது ஜுரம் வந்துட்டு அவர்களுக்கு வந்து சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மூளை விந்து இது போன்ற ஒரு உயிர் தாதுக்கள்னு சொல்லுவாங்க, இந்த உடற்தாதுக்கள்னு சொல்லுவாங்க, இந்த தாதுக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு குறைந்து மேற்கொண்டு எதிர்ப்பு சக்தி இல்லாத போல் அவர்கள் வந்து தோற்றம் அளிப்பார்கள். அதாவது வியாதி 3 நாட்கள் வந்திருக்கும் போயிருக்கும், பட் ஆனால் 30 நாளும் பார்த்திங்கன்னா அவங்கள வியாதிஸ்தர் மாதிரியே தெரிவாங்க. அவர்களுக்கு இந்த வெந்தயக்கீரை கூட கொஞ்சம் வாதுமை பருப்பு முந்திரி பருப்பு அதே நேரத்தில் கூட வந்து ஒரு சுக்கு மிளகு இதுவற்றை சேர்த்து கீரையாக செய்து சாப்பிட்டால் அவர்களுக்கு வந்து இந்த உடல் வன்மை கூடும், உடல் ஆரோக்கியம் கூடும், மேற்கொண்டு ஒரு எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படுகிற இம்யூனிட்டி வந்து மெக்கானிசம் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வெந்தயம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீரையை தாண்டி வெந்தயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணற்ற அதை சொல்லப்போனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ள மருத்துவ பயன்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் இது மாதிரி சேர்ப்போம். அப்படிப்பட்ட இந்த தோசை இட்லி இவற்றிற்கு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம தோசையாவோ இல்லை இட்லியாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் வலிமை ஜாஸ்தியாகும். அதாவது எப்படி சொல்லுன்னா தசைப்பற்றுகள் அதிகமாக காணப்படும், ரொம்ப மெலிந்து இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து அனிமிக் ரத்த சோகை உள்ள குழந்தைகளாக இருக்கபட்சின் அதாவது இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் வந்து தோசை மாவோட சேர்த்து நீங்கள் வந்து தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம், சொல்லப்போனால் அடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி ரொம்ப வந்து அதாவது எப்படி சொல்லணுன்னா தசை வலிமை அதிகப்படும். மேற்கொண்டு ஒரே ஒரு மூலிகை பொருள் வந்து இந்த வெந்தயத்தோடு சேர்த்திங்கன்னா அதாவது உண்ணும் உணவுகள் முறைப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த கருணை கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கிழங்கு இது வந்து பொதுவாக மூலத்திற்கு தான் அதிகமாக பயன்படுகின்றது. இது வந்து முதலாக இந்த வெந்தயத்துடன் ஒரு காம்பினேஷன் சேர்த்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து தோசையாவோ இல்லை மற்ற உணவுப் பொருள் பண்டங்களாவோ நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது எதிர்சக்தி அதிகமாகும், அதே நேரத்தில் உடல் வன்மை வந்து அதிகம் காணப்படும். நீங்கள் மற்ற நான்வெஜ்ஜு எவ்வளவோ சாப்பிட்டாலும் உங்களுடைய உடல் வலிமையோ ஒரு ஸ்டாமினாவோ கிடைக்காது. இந்த மூலிகை பொருள் அதாவது வெந்தயம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், கிழங்கு ஐட்டம்ஸ் இது வந்து அழுகி போகிற ஒரு பொருள் கிடையாது, ஏன்னா கிழங்கு வந்து ரொம்ப நாள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிழங்கு பவுடர் அந்த கிழங்கை அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேற்கொண்டு தோசை மாவில் சேர்த்து கூட வெந்தய பவுடரும் சேர்த்து நீங்கள் வந்து தினசரி உணவு வந்து காலை உணவாக பயன்படுத்தினீங்கன்னா சொன்ன மாதிரி அதிக ஸ்டாமினா கிடைக்கும், நீங்கள் எந்த ஒரு வேலையும் சுலபமாக உங்களுடைய எனர்ஜெட்டிக்காக நீங்கள் செய்வீங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இந்த வெந்தயம் தாய்மார்களுக்கு வந்து அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது எப்படி சொல்லணும் தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும், வெந்தயத்தை வந்து அதிகமாக உணவில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். அதே போன்று இந்த வெந்தயமானது அதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தலையில் தேய்த்து குளித்தா அதாவது தலையில் ஊற வைத்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு நல்லா தலையில் ஊற வச்சு குளித்தோம்னா கூந்தல் கேசம் வந்து உதிராது, அதே நேரத்தில் இளநரை தென்படாது. இது போன்ற ஒரு எக்ஸ்டர்னல் குறிப்பாக எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான், எனக்கு வந்து சீக்கிரம் முடி உடஞ்சி போயிடுது கலரிஷாக இல்லை நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அடர்த்தியாகவும் நல்ல வலிமையாகவும் உங்களுக்கு வந்து கூந்தல் கேசம் வேணும்னா நீங்கள் வந்து தினசரி அதாவது வாரம் ஒரு முறை வெந்தயத்தை நல்லா தலையில் ஊற வச்சு நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு குளிச்சிங்கனாவே அந்த நல்ல குளிர்ச்சி கிடைக்கும், உங்களுடைய மூளை வந்து நல்லா குளிர்ச்சியாகும், அதே நேரத்தில் கூந்தல் கேசம் வந்து அடர்த்தியும் ஆரோக்கியமாகவும் வளரும். ஸோ இப்படி பால் அதாவது தாய்மார்களுக்கு பால் சுரப்பியாகவும் அதாவது எக்ஸ்டர்னல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேசத்திற்கு நல்ல ஒரு போஷாக் கொடுக்கறதுக்கும் சரி, அதே நேரத்தில் உடல் வன்மைக்கும் இந்த வெந்தயம் ஆனது பயன்படுகின்றது. மேற்கொண்டு இந்த வெந்தயம் வந்து காஃபிக்கு பதிலாக அதாவது காஃபி குடிக்கிறாங்கள்ல
அதற்கு பதிலாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படின்னா, கோதுமை பவுடர் இருக்குல்ல, அதாவது கோதுமை மாவு இருக்குல்ல, அந்த மாவுடன் இந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் பொடித்து நல்ல ஒரு ஒரு அளவில் பார்த்திங்கன்னா சேர்த்து தண்ணீரோடன் கலந்து நீங்கள் வந்து காஃபிக்கு பதிலாக பயன்படுத்தலாம். காஃபி அதிகமாக குடித்தா உங்களுக்கு பித்தம் அதிகமாகும், அதே நேரத்தில் உங்களுடைய மூளை சோர்வு, அதாவது ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறதுக்காக காஃபி குடிப்பாங்க, ஆனால் அது நாளடைவில் உங்களை செடேட்டிவ் ஆக்கிடும். அதாவது அதற்கு நீங்கள் அடிமையாகவும் கூடாது. அதற்கு பதிலாக கோதுமை மாவு, அதனுடன் ரெண்டு ஸ்பூன் மாவு ப்ளஸ் வந்து இந்த வெந்தய பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி காஃபிக்கு பதிலாக நீங்கள் தண்ணீருடன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல குளிர்ச்சி, நல்லா வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், உங்கள் மூளையை வந்து ரொம்ப பிரிஸ்காகும். ஸோ இப்படி பல்வேறு வெந்தயத்தின் சார்ந்து கீரை அதனுடைய பொருட்கள் வந்து பல்வேறு மருத்துவ பயன் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து தினசரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப் கேரியரில் பயன்படுத்தி அதனுடைய மருத்துவ பயனை நீங்கள் பெறலாம். இதே போன்று ஒரு வேறு ஒரு மருத்துவ பயன் மிக்க கொண்ட மூலிகை நம்ம தினசரி கிடைக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நாளைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.